அவருக்கு வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, மூணு மெத்தட்ல விளக்க எப்படி எப்படிலாம் விளக்கலாம்னு சொல்ல போறேன். என்னன்னு வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கங்க. ஓகே, அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, இப்போ ஆயுத பூஜையெல்லாம் வருது இல்லை, விளக்க எப்படி விளக்கலாம். மூணு மெத்தட் இருக்கு. அதாவது ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து லெமனை வச்சு செய்யலாம். அதாவது இதில் இந்த அரை லெமனை எடுத்துட்டு சால்ட்டு கலந்து புளி இல்லாமல் லெமனை மட்டும் வச்சு விளக்கிட்டு அப்படி பழிச்சினாங்களாம். இன்னொன்று வந்துட்டு கம்ப்யூட்டர் சாம்பிராணி இருக்குது பார்த்தீங்களா, அந்த சாம்பல், அந்த சாம்பலில் லெமனு ரின் லிக்யூடு கொஞ்சம் விடு ஒரு சொட்டு, அதை வச்சு ஒரு மெத்தடுக்கு சுத்தம் பண்ணலாம். இன்னொரு மெத்தட் என்ன, மூணாவது மெத்தட் என்னென்னா, சபினா எடுத்துக்கோங்க. சபினாவில் வந்துட்டு பேக்கிங் சோடா ஒரு பாக்கெட், 5 ரூபா பாக்கெட், அதை மிக்ஸ் பண்ணி தேய்ச்சினால் பழிச்சினாகும். புளி இல்லாமல் விளக்கிற மூணு மெத்தட் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அது எப்படின்னு பார்ப்போம். இப்போ லெமன் மட்டும் வச்சு உப்பு வச்சு எப்படி விளக்கலான்ட்டு பார்ப்போம். இந்த இந்த பஞ்சபாத்திரம் வந்துட்டு இவ்வளோ கருப்பாக இருக்குது பாருங்கள். இதை வந்துட்டு லெமன் உப்பு கலந்து எப்படி சுத்தம் பண்ணலான்னு பார்ப்போம். உங்களுக்கு வந்து லெமன் வந்து சிட்ரிக் ஆசிட் தான், ஆசிட்ங்கிறதுனால அப்படியே புளிப்புத்தன்மை அதிலே இருக்கும், நல்லா க்ளீன் ஆகும். பளிச்சுன்னு ஆயிடுச்சு பார்த்தீங்களா. அடுத்து இந்த விளக்குக்கு வருவோம். அடுத்து விளக்குக்கு இந்த பாருங்க, இது பளிச்சுன்னு ஆயிடுச்சு. விளக்கு விளக்கு சால்ட் அப்பப்போ கலந்துக்கோங்க. நல்லா பளிச்சுனா அது பாருங்க, சூப்பரா. இது ஒரு மெத்தடு. இப்போ அடுத்த மெத்தட் என்னன்னு பார்ப்போம். பஞ்சபாத்திரமும் இந்த தாம்பாளமும் எப்படி கருப்பா இருக்குன்னு பாருங்க. இப்போ அந்த இதை வச்சு என்னன்னு செய்யலாம்னு பார்க்கலாம். கம்ப்யூட்டர் சாம்பார் இதுல வந்துட்டு லெமன் புளிவோம். லெமன் இதுல புளிஞ்சிட்டு லிக்யூடு கொஞ்சம் புளிவோம். எது வேணாலும் ஊற்றலாம், எந்த லிக்யூடு வேணாலும் ஊற்றிக்கலாம். இப்போ வந்து இதை மிக்ஸ் பண்ணிக்குவோம். இதை சேர்ப்போம். இதை வச்சு தேய்க்கலாம். நீங்கள் கம்பி நார் வச்சு தேய்க்கலாம். ஸ்பாஞ்ச் க்ரீன் கலர் இருக்கு பாருங்க, அதை அதையும் வச்சு தேய்க்கலாம். அந்த ஸ்பாஞ்சு வச்சு தேய்ச்சி பார்ப்போம் அப்படின்ட்டு. இதை வச்சு தேய்ச்சிப்போம். இதை வச்சு தேய்ச்சிங்கன்னா என்ன பளிச்சுன்னாயிடும். இப்படி தான் எல்லா பாத்திரத்தையும் விளக்கணும். ஒன்றுன்னா விளக்கி பார்த்துட்டு என்னன்னு சொல்லுவோம். பேக் சைடு தான் ரொம்ப கருப்பாக இருக்கு பாருங்க. இது எல்லாமே க்ளீன் ஆகிடும். இந்த பிள்ளையாரு எப்படி பளிச்சுன்னு ஆறாம் பார்க்கும். இப்போ தண்ணியில் போடுவோம். எவ்வளோ பளிச்சுன்னு ஆகிடுச்சு பாருங்க. அடுத்து இந்த பிள்ளையாரை பளிச்சுன்னு ஆக்கிடுவோம். பிள்ளையாரை க்ளீன் பண்ணிடுவோம். நல்லா ஈஸியாக இருக்குங்க. புளியை வச்சு விளக்குனா கூட கஷ்டமாக இருக்கும். இது ரொம்ப ஈஸியாக இருக்கு. இல்லைன்னா இன்னொன்றும் பண்ணலாம். நீங்கள் வெந்நீரை கொதிக்க வச்சுட்டு லெமனை அதில் போட்டு கொதிக்க வச்சுட்டு எல்லாத்தையும் எல்லா விளக்கு எல்லா ஜாமானையும் அதில் போட்டு எடுத்துகிட்டு வாஷ் பண்ணி சபினா போட்டு தேய்ச்சினாலும் வந்துடுவோம். நிறைய நிறையா இப்போலாம் ஈஸியாக விளக்குற மாதிரிலாம் நிறைய கண்டுபிடிப்புகள்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. பிள்ளையார் சூப்பராக பளிச்சுன்னு ஆகிட்டாரு. இதை வாஷ் பண்ணிடுவோம். வாஷ் பண்ணி இந்த ஸ்டூலில் வச்சுருவோம். இப்போ வந்துட்டு நல்லா பளிச்சுன்னு விளக்கியாச்சு. இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். பளிச்சுன்னு இருக்கும். நான் இப்படி விளக்கு விளக்குனது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ. நான் சொல்கிற டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா
லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் நீங்கள் கேட்டிருப்பீங்க, இதை வச்சு ட்ரை பண்ணுங்கள். விளக்கெல்லாம் விளக்கி ஆயுத பூஜைக்கு கொண்டாடுங்க. அட்வான்ஸ் ஆயுத பூஜை நல்வாழ்த்துக்கள். ஈஸியான மெத்தடில் விளக்கு விளக்கி முடித்து மஞ்சள் குங்குமம் வச்சாச்சு. நல்லபடியாக ஆயுத பூஜையை கொண்டாடுங்க. அட்வான்ஸ் ஆயுத பூஜை விஜயதசமி சரஸ்வதி வாழ்த்துக்கள். தேங்க்யூ.